தெளிவா சொல்லிடுறேன், பத்து பொருத்தம் மாதிரி முட்டாள்தனமான பொருத்தம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்துடலாம், நட்சத்திரங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எது ஒன்று சொல்லப்படுகிறதோ அது ஜோதிடமே அல்ல. அதனாலதான் கேபி சிஸ்டம் ஃபிளாப் ஆகி போச்சு. எப்ப வந்து நட்சத்திரங்களுக்குள்ள உப 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 ஒன்று வலி எதுனா அது வாழும். கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சார ஜோதிட முறை தெளிவானதாக இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பாரம்பரிய ஜோதிடத்தை அப்படியே இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லாருமே சார ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். நட்சத்திரங்கள் தேவையா இல்லையா அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்கள் எங்கு தேவையோ அங்கே மட்டும்தான் தேவை. இன்றைக்கு பத்து பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடிபட்டு போனதே நட்சத்திரங்கள் தேவையில்லாத அப்படின்றதுனாலதான். நட்சத்திரங்களை மட்டும் வைத்து நீங்கள் பலன் சொல்ல முற்படுவீர்களே ஆனீர்களே ஆனால், 2500 வீடியோ போட்டிருக்கேன், எந்த ஒரு வீடியோ கூட நான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை. இப்போ இத்தனை விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு கேள்வி, நேற்று ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்று போடப்பட்டிருக்கு, கேள்விகள்லாம் கேட்குறேன். ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறார், சுபத்துவம் பாபத்துவம் அபத்துவம்னு போட்டிருக்கிறார். அந்த முட்டாளுக்கு ஒரு மணி நேரம் 1500 பேர் கொண்ட ஒரு மேடையை கொடுத்தேன். மதுரையில் அடிபட்டவனுக்கு மானாமதுரையில் வந்து மீசை துடிக்குமா? போன வருஷம் ஈரோட்டில் ஒரு மேடையே கொடுத்தேன், ஒரு மணி நேரம் யாருமே குறுக்க பேசாதீங்க, அவர் அவருடைய நட்சத்திரத்தை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லட்டும்னா, அதெல்லாம் பேசாமல் என்னுடைய 1500 ஜோதிடர்கள் அடங்கிய ஒரு சபையில் பேசாமல் இப்போ வந்து பேசுகிறேன்னு சொல்கிறார். இதெல்லாம் அம்சையா பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, சரி அவங்களுக்கெல்லாம் தர்ம சங்கடமாக இருக்கும், சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட விஷயத்திற்காக சொல்லலை, உண்மை ஜோதிடம் வளர வேண்டும் என்கின்ற அமைப்பிற்காக இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை என்னை நம்பி பின்னால் வந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னாடி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, என் வாரிசுன்ற அடிப்படையில் ஒரு ஒரு என்னுடைய மாணவர்கள் தான் என்னுடைய உண்மையான வாரிசுகள். ஒவ்வொருவரும் என்னை நம்பி வர்றவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை அடைய சொல்லக்கூடிய கடமை கண்டிப்பாக ஒரு குருவுக்கு இருக்கு. நல்ல ஜோதிடராக வர வேண்டும், நல்ல ஜோதிட ஆர்வலராக. எல்லாருமே நீங்கள் இங்கே ஜோசியராக வந்துட போறதில்லை, ஜோதிட ஆர்வலர்கள். சகோதரிகள் பார்த்தீங்கன்னா 40-50 வயசுல இருக்கிறவங்க என்னதான் ஆச்சுன்னே தெரியல, கிளாஸ்ல இருக்கிற ஒரு 10% 20 வருஷம் பேரு ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாருமே ஒரு 40-50 வயது தாண்டி பேரன் பெற்றிகள் எடுத்தவங்க எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் பெண்கள் இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் ஜோசியரா வரப்போறதில்லை, ஆனா அவங்கவுங்க குடும்பத்து உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவு வரணுன்றதுக்காக தான் வரீங்க. உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்களுக்குள் எந்த பலன்களும் இல்லை. இதை தெல்ல தெளிவாக என்னுடைய கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சார வழியில் எதுவுமே நடைபெறுவதில்லை என்பதை தீர ஆராய்ந்ததற்கு பிறகுதான், கிரகங்களின் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்பின் அடிப்படையில் தான் பலன்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறேன். பத்து பொருத்தம்ன்றது நம்ம பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு, ஜோசியத்தையே கெடுக்கிறது இந்த பத்து பொருத்தம் தான். இந்த பத்து பொருத்தம் நான் பார்த்து விட்டேன். இந்த மறுபடியும் ஒரு மேடையில் சொன்ன அதே விஷயத்தை சொல்றேன், நான் பார்க்கின்ற பொருத்த முறையில் தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பொருத்த முறையில் கிரகங்களுடைய ஜாதக அனுகூல பொருத்த அமைப்புகளில் ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் இந்த இருவரும் இவர்கள் திருமண பந்தத்திலிருந்து பிரியவே மாட்டார்கள்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். ஆனால் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கின்ற ஒரு ஜோதிடர் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க பிரிய மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு மேலே கடவுள்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கடவுள்னு ஒரு விதி இருக்கும் போது இங்கே பத்து பொருத்தம் பார்க்க தேவையே இல்லையே. உண்மையில் பத்து பொருத்தம் அப்படிங்கிறத நட்சத்திரங்களின் அடிப்படையில் இருக்கிறத எல்லாத்தையுமே பொருத்தி பிடித்து தொங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இது இன்றைய இந்த இந்த இதை ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கிறேன். நட்சத்திரங்களுக்கென்று தனி குணங்கள் இல்லவே இல்லை, கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்களுக்கு தனி பண்புகள் இல்லவே இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி குணங்கள் இருந்தாதான். அதாவது நட்சத்திரங்கள்ன்றது ஆளுநரை போல, கிரகங்கள் என்பது முதலமைச்சரை போல. இன்றைய அரசியல் சூழ்நிலையில சொல்றேன், ஆளுநர் தனியா ஒன்றும் செஞ்சிட முடியாது, அப்படியே செஞ்சா சுப்ரீம் கோர்ட்டை மண்டியில நட்டுன்னு 4 குத்து குட்டும். நட்சத்திரங்கள் என்பது ஆளுநரை போல ஒரு நிலையில ஏதோ ஒன்றிற்காக, அது ஏதோ ஒன்றிற்காக இல்லை கூட இல்லை, கோச்சாரம். கோச்சாரத்தில் நட்சத்திரங்களின் வழியே கிரகங்கள் பலன் பயணம் போவதை வச்சு தான் நீங்கள் பலனே சொல்ல முடியும். ஏதோ ஒன்றுக்கு உருவாக்குனதே பத்து பொருத்தம் கூட எப்படிங்க உருவாச்சு? பத்து பொருத்தம் தெளிவாக சொல்கிறேன், பஞ்சாங்கத்தில் இந்த பஞ்சாங்கத்தில் இப்போ பத்து பொருத்தம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சாங்கத்தை பிரித்து பாருங்கள், அந்த பத்து பொருத்தத்தில் நான் என்ன பார்க்கல,
இது இன்னைக்கு அடிக்கிற அடிச்சிருக்கிற பஞ்சாங்கம். எல்லா பஞ்சாங்கத்திலும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, நாம நட்சத்திர எழுத்துக்களின் அடிப்படையிலான 10 பொருத்தம்னு போட்டிருப்பாங்க. என்னைக்காவது ஜாதக பொருத்தம் ஜாதகத்தை பார்த்து சொல்லப்படுதா, பெண்களுடைய பெயர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களை வைத்து. அடிக்கடி நான் சொல்வதை போல 50 வருடங்களுக்கு முன்பு எந்த பெண்ணுக்கும் ஜாதகம் எழுதப்படலை. ஏன்னா பெண்கள் பிறவிகளாகவே மதிக்கப்படலை. எங்க அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது, எங்க அத்தை யாருக்குமே ஜாதகம் கிடையாது, எங்க அம்மா அத்தைக்கே ஜாதகம் எழுதும்போது எங்க அம்மா பாட்டிக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறதை பத்தி கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டன்கள் 3 பேர் டைரியில பின்னாடி எழுதி வச்சிருக்கிறார் ஜாதகத்தை. அவருக்கு 5 பெண்கள், 3 ஆண்கள். 3 ஆண்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதியிருக்கிறாரு 1890களில். ஆனா அதே தனக்கு பிறந்த 5 பெண்களுக்கு அவர் ஜாதகம் எழுதல. அப்படி பெண்களுக்கு ஜாதகம் எழுதாத, பெண்களை ஒரு பிறவியாகவே மதிக்காத காலத்துல பெண்களின் நாம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய காமாட்சியா, மீனாட்சியா, முத்தம்மாவா, காத்தம்மாவா, குப்பாயியா அப்படின்ற அந்த கூணா மூணா காணாவை வச்சு முதல் எழுத்தை அதனுடைய நட்சத்திர எழுத்தாக வைத்து பார்க்கப்பட்ட அந்த 10 பொருத்தம் இன்றைக்கு நம்மிடையே வெகு ஆழமாக வேரூன்றி, இதுதான் ஏன் பொருத்தம்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான அளவில் இன்னைக்கு 10 பொருத்தம் வந்திருக்கு. நட்சத்திரங்களுக்கு அடியில் எதுவுமே இல்லை, நட்சத்திரங்கள்ல எது. ஏன்னா ஒரு வீடியோவில் அதை கேள்வி கேட்டிருந்தேன், இன்றைக்கு நட்சத்திரத்தை தூக்கி பிடித்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டு பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், யாராவது ஒருவர், நான் கேட்கின்ற ஒரே ஒரு பதிலுக்கு மட்டும், கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன், யாருமே பதில் சொல்லலை. உதாரணமாக மகர லக்னம், உதாரணமாக மகர லக்னம், மகர லக்னத்திற்கு ஆகாத தசை எது? சூரிய தசை. பளிச்சு பளிச்சுன்னு சொல்றீங்களா, வந்துடணும் அப்படி எட்டுத்தடுப்புல வந்துருதுல. மகர லக்னத்திற்கு சூரிய தசை ஆகாத தசை. மகர லக்னத்திற்கு 8 சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்கோம், இது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். மகர லக்னத்திற்கு 8 சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே 3 சாரம் இருக்கு, மகம், பூரம், உத்தரம். பூரம் அப்படிங்கிறது யோகருடைய நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? ராஜயோகாதிபதியுடைய சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் சூரியன் இருக்கட்டும், இந்த சூரியன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இருக்கும் பொழுது 8 இடத்திலிருந்து அவர் தசை நடத்தினா என்ன பலனை செய்வார் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? சூரியன் 8 இருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மகம் நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்திருந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, வந்த உடனே தகப்பனை கெடுப்பார். வயசுக்கு ஏற்ற மாதிரி தகப்பன் ஏற்கனவே செத்து போயிருந்தா தகப்பன் சொத்துக்களை கெடுப்பார். அட்டமாதிபதி அங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறான் நிலைமையில் தன்னை கெடுப்பார், தானே கெடுப்பார், தன் ஆயிலை கெடுப்பார், தகப்பனுடைய ஆயிலை கெடுப்பார், எல்லாம் கெடுப்பாரா? கெடுப்பாரா இல்லையா? இல்லைன்னா உதாரண ஜாதகம் அதுக்கும் கொடுத்துருவேணாம். எல்லாமே இங்கே வந்து நெக்கு நெக்கு இதுதான், ஆதாரம்தான். அதே சூரியன் அட்டமாதிபதியாகிய உத்தரம் நட்சத்திரத்திலேயே அமர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி மேஷத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம், அந்த சூரியன் என்ன செய்வார்? யோகத்தை யார் சொன்னது வெளிநாடுன்னு? அதுக்கு அழகா வெளிநாடு செய்வார். சரி, 8 அதிபதி வெளிநாடு, வெளிமாநிலம், 12 இடம் சுபத்துவம் அடைந்திருந்தால் வெளிநாடு. 8 இடத்துல சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையில மட்டும் இருந்து, கூடவே ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை எடுத்துக்கோங்க, ஆவணி அவிட்டம்னே வச்சுக்குவோம், ஆவணி மாசம் அது. மகர லக்னத்திற்கு 8 சூரியன் இருந்தால் அது ஆவணி மாதம். அந்த இடத்துல ஆவணி அவிட்டமாகவோ எதிரே பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும்போது ஜாதகரை 12 இடமும் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போக வைப்பார், 8 இடம் மட்டும் சுபத்துவமாக இருந்தால் வெளி மாநிலத்திற்கு போக வச்சு சம சரியான வருமானத்தை கொடுப்பாரு, தகப்பனால் ஆதாயங்களை கொடுப்பாரு, தகப்பன் சொத்துக்களால் ஆதாயம் கொடுப்பார். ஏன்னா சிம்மம் சுபத்துவமாக இருக்கு. இந்த இடத்துல எந்த நட்சத்திரமும் வேலை செய்யாது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, எந்த நட்சத்திரமும் எந்த இடத்துலையும் வேலை செய்யாது. பலன்கள் வருவது சுபத்துவம் பாவத்துவத்திற்கு ஏற்ப. நட்சத்திரங்கள் தனி காரகத்துவங்கள், தனி பண்புகள், தனி அமைப்புகள் இல்லவே இல்லை. அப்புறம் ஏயா நட்சத்திரம்? ரெண்டு விஷயத்துக்கு தான் நட்சத்திரம். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது அதை வச்சுத்தான், 30 கொண்ட அந்த பாவகத்துல லக்னம் எந்த முனையில் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனை அடுத்து ராசியாகிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை வச்சுதான் தசாபக்தி. அப்ப அந்த ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார் என்பது வெகு அமைப்பாக, அதை வைத்து தான் தசாபக்தி அமைப்புகள் நடக்குதுன்றத
எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே எட்டு கிரகத்திற்கும் கொண்டு போனது சரியான தவறான ஒரு விஷயம். இதனை சந்திரன் எப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கோச்சாரத்தில் கொண்டு போகலாம். கோச்சாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் கிராஸ் பண்ணதோ, சுப கிரகங்கள் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க ஓகோ ஆகணும் ஜம்முன்னு இருப்பீங்க. இப்போ இதுலேயும் கோச்சாரத்திலையும் சரியா இல்லாத ஒரு தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. கண்மூடித்தனமாக பண ஓலையில் எழுதுனது புஸ்தகமாக எழுதிட்டதுனாலே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜென்மக்குரு அப்படியே ராமர் வனவாசம் போனார், கனவாசம் போனார், ராமர் முத காட்டுக்கு போனாரா ராமர் இருந்தாரன்றதே சர்ச்சைக்கிடமான விஷயம். இப்போ இதை பேசினா உடனே சனாதன விரோதின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. சனாதனத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஜோதிடம் வந்து ஒரு முழுக்க முழுக்க விஞ்ஞானம், ஜோதிடம் வந்து ஒரு சாதாரண சனாதனம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பேருக்கு ஜென்மக்குரு வந்தாலும் ராசி புனிதம் அடைகிறது. ஜென்மக்குரு வரும்போது அவருக்கு நல்லா தான் இருக்கும். ஜென்ம சனி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இதுல வந்து மாற்றமே கிடையாது. நான் பொய் சொல்லிட்டுலாம் ஓடி போயிட முடியாது. ஜென்ம சனி வரும்போது உங்களுடைய அனுபவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் திருமணம் நடந்திருந்தாலும் அந்த ஜென்ம பாதத்திற்கு முன்பின் ஒரு நான்கு மாத காலங்கள் போகும்போது ஜென்மச்சனி ஏதேனும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கும், ஜாதகத்தின் அரவுகளுக்கு ஏற்ப. அதாவது இதுலேயே ஒரு நுணுக்கத்தை சொன்னேன், பௌர்ணமிக்கு அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும் பொழுது அவருக்கு கோச்சார ரீதியில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி பாதிப்புகளை ஏற்படுத்துறதில்லை. செக் பண்ணி பாருங்க, கரெக்டாகவே இருக்கும். எல்லாருமே ஜென்மச்சனியில் கஷ்டப்படுறது இல்லைங்களையா? ஒரு 5-10% நல்லா தானே இருக்கிறாங்க. பாருங்க, அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பார், அல்லது சந்திரன் குருச்சுக்கர தொடர்புகளில் சுபத்துவமாக இருக்கும்போது பிறந்திருப்பார். ஏனென்றால் கோச்சாரம் என்பது ஒரு நிலையில் மனதை குறிக்கக்கூடிய சந்திரனை அமைப்பாக கொண்டது. இதற்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் வந்திருக்கின்றனவே தவிர, சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் தானே தவிர, மற்ற எட்டு கிரகங்களுக்கும் அந்த எட்டு கிரகங்களும் அமைந்த அமர்ந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே பலன் வரும், பலன் கொடுக்கிறது என்பது கண்டிப்பாக முட்டாள்தனம். இது யார் சொன்னாலும் எந்த மேடையில் நான் விவாதத்திற்கு தயார். போன மேடையிலேயே போனேன், எங்கேயோ ஒரு மேடையிலுக்கு போனேன், கோயம்புத்தூர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் இதைத்தான் சொன்னேன். முகுந்தன் முரளி பண்ண இதுலேயும் உண்மையை சொல்ல போனால் 100 ஜாதகம் எடுங்க, 10-20 ஜாதகம் எடுங்க, எந்த இடத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் தருதுன்னு பாருங்க. அல்லது உங்க சொந்த ஜாதகத்தை எடுங்க. உங்க ஜாதகம் உங்ககிட்ட பொய்யே சொல்லாது, நீங்க உங்களுக்கு பொய்யே சொல்ல முடியாது இல்லையா? எப்படியா வந்தது இதெல்லாம்? நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இங்க இருக்கா பலன், அங்க இருக்கா பலன், இதுல இருக்கா பலன், அதுல இருக்கா பலன் என்கின்ற சொல்லப்பட்ட அமைப்பின் அடிப்படையில் ஒரு பொதுவான பலன்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டதுதான் இந்த நட்சத்திர சாரம் என்கின்ற ஒரு அமைப்பு. நட்சத்திர சார பலன்கள் முழுமையாக கண்டிப்பாக அப்படியே நடப்பதில்லை. யோக சாரத்தில் ஒரு கிரகம் அமைந்திருந்தாலும் கூட அது பாபத்துவமாக இருந்தால் பலன் செய்யாது. அட்டமாதிபதி சாரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அதுவே அம்சம் ராசியில் சுபத்துவமாக, இப்போது நான் சொன்ன மகர லக்னத்திற்கு ஏற்ற மாதிரியான சுபத்துவ அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யும். சாரத்தில் பலன் இருக்கிறதா என்பதைத்தான் கேபி ஐயா, கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உப உப நட்சத்திரங்களாக பிரித்து சில பலன் அறிய முற்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர் கூட அவருடைய வாழ்ந்த காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் முதல்ல எல்லாம் இது வந்து ஒரு சோதனை முயற்சி தான், மேற்கத்திய அமைப்புகளையும் இந்த அமைப்புகளையும் நான் இணைத்து சில முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரே தவிர பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த இடத்துலையும் அவர் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் உப உப நட்சத்திரங்களை மட்டுமே நம்பி பலன் சொல்லவே முடியாது. இதை வந்து நான் தலையாட்டுறதுக்காகவோ நீங்கள் ரசிக்கிறதுக்காகவோ உண்மையை சொல்லலை. ஜோதிடம் என்பது ஒரு ஆழமான கடல். நீங்கள் அதிலேயே ஒரு விஷயத்தையே அதிகமாக சிந்தித்து மூழ்கி இருக்கும் பொழுது சில பல அமைப்புகள், சில பல உண்மைகள் பரம்பொருள் அருளால் உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சமாக தெரிய அனுமதிக்கப்படுகிறதுன்றது எந்த துறையிலும் கண்டிப்பாக ஒத்துக்கலாம். ஆகவே ஒரு நிலையில் கோச்சாரத்திற்கு மட்டுமே நட்சத்திர அமைப்புகள், கோச்சாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது கோச்சாரத்தில் இயங்குகின்ற அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில், நட்சத்திரங்கள் என்பது என்ன, தூரத்தை குறிக்கக்கூடியது. நட்சத்திர பாதம் வாக்கிய பஞ்சாங்கமே எப்படி வந்தது, நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் தான் வந்தது. டிகிரி என்கின்ற நுணுக்க அளவுகளை சொல்லுவது, எண்களாக சொல்லுவது, கணிதங்களாக சொல்லுவது திருக்கணிதம்.
அந்த எண்களை சுலபமாக்கி 30 டிகிரியை 9 பாதங்களாக்கி 1 டிகிரியை என்று சொல்ல தேவையில்லாம 13.20 டிகிரி என்கின்றதை 4 பாதங்களாக்கி ஒரு எளிமையாக சொன்னதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். இன்னைக்குமே அந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வித்தியாசமே தெரியாம வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் சொன்னது திருக்கணிதம் மனுஷன் கண்டுபிடிச்சதுனே வாத பிரதிவாதங்கள். இன்றைக்கும் எத்தனை வீடியோக்கள் எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் இன்றைக்கும் வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆகவே ஒரு குரு என்பவர் எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவத்தின் முதன்மை நாயகன் பௌர்ணமி சந்திரன். ஏன்னா 15 ஒரு மாதத்திற்கு 1 முறை பௌர்ணமி சந்திரன் நமக்கு கிடைக்கிறார். 12 வருஷத்துக்கு 1 முறை தான் உச்சகுரு நமக்கு கிடைக்கிறார். இந்த பௌர்ணமி சந்திரனை அப்படியே பிடித்து கொண்டு அதனுடைய சந்திர அதியோகத்தின் மூலமாக எவர்கள் சரியான அமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் பிறக்கும் பொழுது அந்த பௌர்ணமி சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கிறார், 6, 8, 12 இருந்தால் எந்த யோகமும் செயல்படாது என்பது உண்மை. பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறாங்களான்னா அதுக்கும் ஒரு நிலையில் ஒரு பதில் சொன்னேன். பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாரும் அரசனாவாங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நான் எங்கே சொன்னேன். ஆனால் ஒன்று, நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது, எல்லா பிரதமர்களும் ஏன் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்கன்றதை நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்க. எல்லா பிரதமர்களும் எல்லா முதல்வர்களும் ஏன் சூரிய பௌர்ணமி அதியோகத்தில் பிறந்திருக்கிறாங்க, ஏன் வந்து சிவராஜ யோகத்தில் பிறந்திருக்கிறாங்கன்றதை நாளைக்கு ஒரு 10 பிரதமர்களுடைய ஜாதகத்தை வச்சு போடுறேன். இதிலேயே அந்த குருதரு யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு, பௌர்ணமி யோகம் என்கின்ற, சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்பு எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முருகபாலமுருகனுடைய இந்த ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சியை பாராட்டி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க.